ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு த மேக்னெட் ஃபேமிலி. எல்லா மேட்ச்லயும் ஒவ்வொரு பிளேயர் சிறப்பாக விளையாண்டாலும் ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு மேட்ச் சிறப்பாக இருக்கும். அப்படி முக்கியமான மேட்ச்ல முரட்டுத்தனமா ஆடி டீமுக்கும் கேவுக்கும் தேவையானதை கொடுத்த பிளேயர்ஸையும், அந்த மேட்ச்ல அவங்க அடிச்சு நிமித்தின அற்புதமான இன்னிங்ஸையும், வெறித்தனமா விளையாண்டு கொடுத்த ஒரு சில நாக்ஸையும் இந்த வீடியோல காட்ட போறோம். சரியான நேரத்தில் அடிச்சு டீமை சேவ் பண்ணவங்கள தான் வீடியோல சேர்த்திருக்கோம். சரி, சிங்கிள் ஹேண்டடா நின்று ஆடி சமத்தியா சம்பவம் பண்ணவங்கள ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள பார்த்தலாம் வாங்க. சிறப்பான நாக்குன்னு சொல்லிட்டு இவரை சேர்க்காதிருந்தா சரியா வராது. சேசிங்ல மட்டும் இவர் இறங்கினார்னா அந்த மேட்சை இந்தியன் டீம் ஜெயிச்சிரும்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட மேட்ச்ல இறங்கி அடிச்சிருக்காப்ல. குறிப்பா 2012 ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடந்த காமன்வெல்த் பேங்க் சீரீஸ்ல சிறப்பா ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. இந்த சீரீஸ்ல இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியான்னு 3 டீம் மோதிச்சு பாயிண்ட் டேபிள் கீழ இருந்த இந்தியன் டீமுக்கு இந்த மேட்சை ஜெயிக்கணும். அதுவும் 40 ஓவருக்குள்ளேயே ஜெயிக்கணும். அப்பதான் சீரீஸ்ல சர்வைவ் ஆக முடியுற நிலைமை. மேட்ச் ஆரம்பிச்சு இந்தியா டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங்க சூஸ் பண்றாங்க. பயங்கரமான ஃபார்ம்ல இருந்த ஸ்ரீலங்கன் டீம்ல எல்லா பேட்ஸ்மேனும் அன்னைக்கு வெறித்தனமா விளையாடுனதுல, குறிப்பா சங்ககாராவும் தில்ஷானும் ஆளுக்கு ஒரு செஞ்சுரி போட்டதுல, ஸ்ரீலங்கா டீம் 320 அடிச்சு 321 டார்கெட்டா வச்சாங்க இந்தியன் டீமுக்கு. முதலே சொன்ன மாதிரி 40 ஓவருக்குள்ளே அடிக்க வேண்டிய நிலைமை. கிட்டத்தட்ட நடக்காத பண்ணவே முடியாத டாஸ்க்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் கிங் கோலி பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும்னு சொல்லலாம். உள்ள வந்தவர் கரெக்டா கால்குலேட் பண்ணி கேப் பார்த்து கேம் ஆரம்பிச்சிருந்தாலும் வெறித்தனமா ஆடினார்னு சொல்ற அளவுக்கு வேற லெவல 6 4 செதற விட்டாரு. அந்த மேட்ச்ல கூட இருந்த பேட்ஸ்மேனும் அவங்க பங்குக்கு ஆடி கோலிக்கு சப்போர்ட்டா கைய கொடுத்ததுல 86 பால்லயே 133 ரன் அடிச்சிருந்தார் அந்த மேட்ச்ல. 176 டெலிவரிஸ் குறைஞ்ச பால்லயே நிறைஞ்ச ரன்னுங்கிற மாதிரி 16-4 2-6 அடிச்சிருந்தாரு. கூட ஆன பேட்ஸ்மேனான கௌதம் கம்பீர், சேவாக், சச்சின் டெண்டுல்கர், சுரேஷ் ரெய்னான்னு அவங்களும் அவங்க பங்குக்கு சம்பவம் பண்ணதுல 40 ஓவருக்குள்ள முடிக்க வேண்டிய அந்த மேட்சை இந்தியன் டீம் 37 ஓவர்லயே முடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த மேட்சுக்கு ஜெயிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் டீமுக்கு சேசிங்னு ஒரு நிலைமை வந்தா சிறப்பா சம்பவம் பண்ற கோலிக்கு சேஸ் மாஸ்டர்ங்கிற நிக் நேம் இந்த மேட்ச்ல இருந்து தான் கிடைச்சது. அந்த மேட்ச்ல விராட் கோலி வெறித்தனமா விளையாண்டதுனாலையும், சிறப்பா ஒரு நாக்கு கொடுத்ததாலையும், மத்த பிளேயர்ஸும் சப்போர்ட் பண்ணி சம்பவம் பண்ணதுனாலையும் இக்கட்டான அந்த மேட்ச் இந்தியன் டீம் அசால்ட்டா ஜெயிச்சாங்க. தலைவன் கோலிக்கு அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாங்க. அதிகமா ரன் அடிச்சு மேட்ச் கொண்டு போறது ஒரு பக்கம்னா, தேவையான நேரத்துல கரெக்டா அடிச்சு மேட்ச் ஜெயிக்க வைக்கிறது இன்னொரு பக்கம், ஜெயிக்கவே முடியாதுங்கிற க்ரூஷியலான மேட்சையும் டாக்டிக்கலா பிளான் பண்ணி தேவையான அளவு ஆடி தலை தோனி ஜெயிக்க வச்சிருக்காரு ஏகப்பட்ட தடவை. அப்படிதான் 2013 இந்தியா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் விளையாண்ட செல்கன் கப் சீரீஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் விளையாண்டு ஜெயிச்சு ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் பைனலுக்கு வந்திருந்தாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு கப்புங்கிற முக்கியமான பைனல் மேட்ச் இது. மேட்ச் ஆரம்பிச்சு டாஸ் ஜெயிச்ச இந்தியன் டீம் ஃபீல்டிங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றாங்க. இந்தியன் டீமோட பவுலிங் அந்த மேட்ச்ல சிறப்பா இருந்ததுனால ஸ்ரீலங்கா இறங்கி அடிச்சு 2-6 ஒரு 4 ஓட மேட்ச முடிச்சு கொடுத்திருப்பாரு. அதுவும் அவரோட ஸ்டைல்லயே கடைசி வின்னிங் ஷாட்ட 6 அடிச்சு முடிச்சிருப்பாரு. இந்த மேட்ச்ல மொத்தமா தலதோனி 45 ரன் அடிச்சிருப்பாரு. அதுவும் இந்த மேட்ச்ல ஒரே விக்கெட் வித்தியாசத்துல இந்தியன் டீம் மேட்ச ஜெயிச்சு கப்பையும் அடிச்சிருப்பாங்க. முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் அவுட் ஆயிருந்தாலும் கடைசி ஒரு விக்கெட்டா பவுலரை மட்டும் வச்சு இந்த மேட்ச முடிச்சு கொடுத்திருப்பாரு தலதோனி. ஓப்பனரா இறங்கி அடிக்கிறதுலயும் சிறப்பான இன்னிங்ஸ் கொடுக்கறதுலயும் முக்கியமானவர் தான் ரோஹித் சர்மா. இவர் ஏகப்பட்ட மேட்ச்ல இறங்கி அடிச்சிருக்காரு, பயங்கரமான நாக்ஸும் கொடுத்திருக்காரு. அப்படி 2013 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்கு நடந்த ஓடிஐ மேட்ச்ல 7 மேட்சா நடந்த அந்த சீரீஸ்ல யாரு சீரீஸ ஜெயிச்சான்னு சொல்ல போற டிசைடர் மேட்ச் இதுதான். கிட்டத்தட்ட ஃபைனல் மாதிரினே சொல்லலாம். டாஸ் வின் பண்ண இந்தியன் டீம் பேட்டிங்கை சூஸ் பண்ணி பேட்டிங் ஆடுறாங்க. வழக்கம் போல ரோஹித் சர்மா டைம் எடுத்து விளையாண்டு 70 பாலுக்கு 50 ரன் தட்டி இருந்தாரு. பிச்சும் மேட்சோட பேஸும் கரெக்டா அமைய 38 ஓவர்ல முதல் செஞ்சுரி போட்டாரு. செஞ்சுரி போட்டவருக்கு அடிச்ச வரைக்கும் பத்தல, செய்கையும் செம ஃப்ளோவா இருந்ததுனால அடுத்த 42 பால்லயே அடுத்த செஞ்சுரியும் போட்டுருவாரு அந்த மேட்ச்ல. அதாவது ரோஹித் சர்மாவோட ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரியே இந்த மேட்ச்ல தான் போட்டாரு.
இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் மட்டுமே பண்ண அந்த ரெக்கார்டை இவரும் பண்ணாரு அந்த மேட்ச்ல. ரோஹித் சர்மா போட்ட டபுள் செஞ்சுரியோட சேர்த்து மத்த பிளேயர்ஸ் மொரட்டுத்தனமா விளையாண்டதுல 384 இந்தியன் டீம் டார்கெட்டா வச்சாங்க. இதுல 209 ரன் ரோஹித் சர்மா அடிச்சது. குறிப்பா 158 பால்ல 12 16 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அந்த மேட்ச்ல. அது முடிய ஓடியில அதிக சிக்ஸர் அடிச்ச ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணாரு. 16 sixes now in this innings. That's a world record in one day internationals. இதனாலேயே அந்த மேட்ச்ல 56 ரன் வித்தியாசத்துல இந்தியன் டீம் ஜெயிச்சாங்க. ரோஹித் சர்மாவோட கேரியர்ல ஏகப்பட்ட சிறப்பான இன்னிங்ஸ் இருந்தாலும் இது மறக்க முடியாத முக்கியமான இன்னிங்ஸ்னு சொல்லலாம். 2011 28 வருஷம் கழிச்சு இந்தியன் டீம் ஜெயிச்ச வேர்ல்டு கப்ல யுவராஜ் சிங்கோட பங்கு முக்கியமா இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மேட்ச்ல மொரட்டுத்தனமா விளையாண்டு இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சிருந்தாலும் இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல மனுஷன் உயிரை கொடுத்து விளையாண்டார்னே சொல்லலாம். அதுலயும் சிறப்பா வெஸ்ட் இண்டீஸ் கூட இந்தியா விளையாண்ட மேட்ச்ல டாஸ் வின் பண்ண இந்தியன் டீம் பேட்டிங்க சூஸ் பண்றாங்க. உள்ள வந்த ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் ஓரளவு விளையாண்டிருந்தாலும் மேட்சை காப்பாத்துற மாதிரியும் மொரட்டுத்தனமான டார்கெட்டை செட் பண்ற அளவுக்கும் வெறித்தனமா விளையாண்டாரு யுவராஜ் சிங். சாஃப்டான ஷாட் இல்லாம லாஃப்டான ஷாட் ஆடு தெரிஞ்சாலும் பாதிலேயே பல தடவை பயங்கரமா இரும்பி இருப்பாரு, ரத்தமாவும் துப்பி இருப்பாரு. இதை விட சிறப்பான இன்னிங்ஸ் எல்லாம் இந்தியன் டீமுக்காக இவர் விளையாண்டு கொடுத்திருந்தாலும் இருந்த கேன்சரையும் பொருட்படுத்தாம விளையாண்டதுனால இந்த மேட்சை முக்கியமா வீடியோல சேர்த்துட்டோம். அதோட இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல இவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்ததுனால பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டையும் வாங்கினாரு யுவராஜ் சிங். இந்த வீடியோ இங்கேயே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. வீடியோல நாங்க சொல்லாத ஏகப்பட்ட பிளேயர்ஸோட தரமான இன்னிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் வீடியோல இருக்கிற பிளேயர்ஸோட வேற தரமான இன்னிங்ஸும் கூட இருக்கு. இந்த பிளேயரோட இந்த இன்னிங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பாட்டில் யாரை பத்தி பேசணுங்கிறதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களோட நேரம் பாத்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, சி யூ.